friends, welcome to Priya's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உசிலி உப்மா. இட்ஸ் a traditional dish. இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி 1/2 கிலோ, துவரம் பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, காய்ந்த மிளகாய் 3, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடலை பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், பயத்தம்பருப்பு 50 கிராம், உப்பு 2 டீஸ்பூன், தேவையான எண்ணெய் சமையல் எண்ணெய். ஒரு கடாயில் பயத்தம்பருப்பு அரிசி இரண்டையும் போட்டு வாசனை வரும் வரை வறுக்கவும். இன்னொரு கடாயில் குக்கர் வைத்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றவும். காய்ந்ததும் ஒரு டீஸ்பூன் கடுகு போடவும். கடுகு வெடித்ததும் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்க்கவும். துவரம் பருப்பு போடுவோம், கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் சேர்க்கவும். பிறகு பெருங்காயம் சேர்க்கவும். அரிசிக்கு தேவையான அளவு தண்ணீர் 3 டம்ளர் தண்ணீர் ஊற்றவும்.
சேர்க்கவும். 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கவும். வாசனை வரும் வரை வறுத்த பருப்பு அரிசியை தண்ணீர் ஊற்றி கழுவிய பின் குக்கரில் போடவும். கிளறிய பின் குக்கர் மூடி போட்டு மூடவும். மூடியை திறந்து உசிலியை ஒரு கலர் இது நன்கு உதிரி உதிரியாக வரும். இதற்கு சரியான சைட் டிஷ் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இது ரெண்டுமே நன்றாக இருக்கும். Thanks for watching. Like, share and subscribe. We'll meet you again with a new recipe. Thank you.